ஹாய், வெல்கம் டு செலமார் பீபிள்டர்ஸ். போன வீடியோவில் 135 டிகிரி ஹூக்கோட மேக்கிங்கை பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. மோஸ்ட்டாக வந்து 135 டிகிரி ஹூக் வந்து நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது இந்தோனேஷியா, சைனா, எங்கெல்லாம் வந்து எர்த் குவேக் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி ஊர்லலாம் வந்து தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எர்த் குவேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்தோனேஷியாவில் தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே நடக்கும். அதனால் அந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்காக நாம் இதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 135 டிகிரி ஹூக்கு நம்ம கொடுக்குறோம். இது இது கொடுக்கறதுனால என்ன வந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடில் வந்து ஒவ்வொரு ஈச் ஹூக் வந்து போகும்போதும் உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் சைடில் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். சாரி, 4 டிஃப்ரெண்ட் சைட்லேயுமே வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த பார்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 135 டிகிரி ஹூக் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் இது தான். ஆலமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹூக் வந்து 4 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் வரும். இதுவே பீமில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே வந்து லிண்டல் பீமாக இருக்கட்டும், பிளிந்த் பீமாக இருக்கட்டும், பீமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே தான் ஹூக் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வரணும் உங்களுக்கு. அங்கே இருக்குன்னா இது அங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரணும். ஆல்டர்னேட்டிவாக வரும்பொழுது கொடுத்துருக்குற அந்த பார்ஸை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கறதுனால மேலே வந்து வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, இன்கேஸ் நம்ம வந்து ஓவர்லோடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்ஸ் வந்து பிரிஞ்சு போகாது. இந்த கம்பிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு போகாது. இதுவே ஒரு 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக வந்து கழுன்றோம். ஸோ இந்த மாதிரி ஹூக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 3 இன்ச் இருக்குது, இந்த இடத்துல 3 இன்ச் இருக்குது. அப்படிங்கும் போது இது எப்படி பிரிஞ்சு போகும்? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம சைட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே 135 டிகிரி ஹூக்கு தான். இப்போ இந்த மாதிரி ஹூக்குனால நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் காஸ்ட். இப்போது இது 3 இன்ச், இது 3 இன்ச் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 6 இன்ச் ஆயிடுது, அதாவது 6 அடி. அப்போ இந்த ரிங்குக்கு அதே மாதிரி 3 இன்ச் 3 இன்ச் கொடுக்கும்போது 6 அடி, டோட்டலாக 1 அடி. இப்போ 1 அடிக்கு உண்டான காஸ்ட்டு ஒரு 2 ரிங்கு நம்ம சேர்த்தும் பொழுதே 1 அடி வருது அப்படின்னா, அப்போ நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3000-4000 ரிங்ஸ் தேவைப்படும், அதாவது கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிக்கிறதுக்கே. அப்படிங்கும் போது அதோட காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நாம் வந்து அதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது, பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் ட்ரிவன் பை குவாலிட்டி. அப்படிங்கிறதுனால நமக்கு எப்பயுமே ஒரு பில்டிங் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை நோக்கி தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் போகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு குவாலிட்டியை நோக்கி தான் போகணும். அப்படிங்கும் பொழுது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை குவாலிட்டியாக பண்ணுறோம். ஸோ காஸ்ட் வைஸ், அதாவது அந்த ரேட்டுக்கு தகுந்த வேலை, ஓகேங்களா? இப்போது 100 ரூபாய்க்கு எப்பயுமே சொல்கிறது தான், அதாவது 90 ரூபா செலவு பண்ணியிருப்போம், 10 ரூபா மிச்சம் பண்ணலான்னு பார்த்துட்டு அந்த வேலையவே கெடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக நிறைய சைட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாததுக்கு காரணம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறத பார்ப்பாங்க. இந்த 90 டிகிரி கொடுக்கறதுனால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறத பார்ப்பாங்க. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரே டிஸ்அட்வான்டேஜ், காஸ்ட் வைஸ் இது வந்து நமக்கு இன்னும் நமக்கு வந்து ஒரு 10000 ரூபா சேர்ந்து போகும் பார்த்தீங்கன்னா, அது ஒன்று மட்டும்தான். அந்த காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து 90 டிகிரி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து மேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த ரிங்கை வந்து வளைக்கிறது, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 ரிங்கு வளைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிங்கு செய்யும் பொழுது 90 டிகிரி ஹூக் வந்து ஒரு நாளைக்கு 500 வளையம் வந்து வளைச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 250 ரிங்ஸ் தான் வளைக்க முடியும். ஏன்னா இதில் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ அந்த 500 ரிங்ஸை வளைக்கிறதுக்கு வந்து 2 டேஸ் ஆகும். அப்போ 2 நாள்னா 2 நாளத்தோட கூலி வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போகும். அப்படிங்கிறதுனால இதை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நாம் அதை பண்ணுறது கிடையாது. 2 நாள் சேர்த்தி போனாலும் அந்த ஒர்க்குக்கு உண்டான அவுட் புட் கிடைக்குதா, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு மோட்டிவேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். சேலம் ஆர்வி பில்டர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.